வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். யோகா தினம், யோகா டே, இன்டர்நேஷ்னல் யோகா டே, அதாவது 7th இன்டர்நேஷ்னல் யோகா டே இன்று. அதாவது யோகா தினம் என்பது ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி நாம் அதை யோகா தினம் என்று கொண்டாடுகிறோம். இது இப்பொழுது இந்த வருடம் 7வது நாள், 7வது ஆண்டு. அப்படி என்றால் இது தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. இப்போ நாம் இதற்கு இன்றைக்கு தலைப்பு நாம் எப்படி கொடுத்துருக்கிறோம், யோகா தினம் என்று போட்டு ப்ராக்கெட்டில் தினமும் என்று போட்டிருக்கிறோம். ஏன் தினமும் என்று போட்டிருக்கிறோம் என்றால், இப்போது இந்த உலகம் முழுவதும் பல தினங்கள் கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு தினம் வரும்பொழுது மட்டும் அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய வாழ்த்துக்கள், அதை பற்றிய புரிதல்கள், ஆனால் அவை தொடர்ந்து அடுத்த வருடம் அந்த நாள் வரும் வரை நீடிக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதே போலத்தான் இந்த யோகா தினம் என்பதும் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. அதுவும் 5 வருடங்கள் நாம் ப்ராக்டிக்கலாக யோகா தினத்தை நாம் அனைத்து உலகத்திலும் அனைத்து இடங்களிலும் ப்ராக்டிக்கலாக அதை செய்து காண்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனால் கடந்த வருடமும் இந்த வருடமும் அந்த யோகா தினம் என்பது இப்பொழுது காணொளி வாயிலாக மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. இப்போது ஒரு சின்ன ஒரு சிந்தனை, அப்போது இந்த 6வது யோகா தினம் என்பதே நாம் இப்போ ஜூனில் தான் நம்ம நடத்தியிருக்கிறோம். அப்பொழுதும் ஃபுல்லாக லாக்டவுன் இருந்தது உலகம் முழுவதும். அப்போ 5 ஆண்டுகள் யோகா தினம் நடந்த பிறகும் இப்பொழுது இந்த வைரஸினுடைய கடுமையான ஒரு பாதிப்பு இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால், இந்த 5 ஆண்டுகள் இந்த யோகா தினம் நடத்தியதனுடைய பலன் இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. 5 ஆண்டுகள் இப்போ யோகா தினத்தன்று மட்டும் யோகா அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சென்று விட்டோம். இதுதான், அதற்காகத்தான் தினமும் என்று போட்டிருக்கிறோம். இப்போ இந்த யோகா தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இது தினமும் வருடம் முழுவதும் செய்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த யோகா தினமே தவிர, யோகா தினத்தன்று மட்டும் எல்லோரும் கூடுறது யோகா செய்கிறது அன்றைக்கு மட்டும் அதை விழாவாக கொண்டாடிவிட்டு சென்று விடுவது என்று சொன்னால் அதற்கு பலன் இல்லை என்பதை 5 ஆண்டுகள் முடிந்தும் நாம் கண்கூடாக பார்த்துவிட்டோம். இப்பொழுது இந்த கொரோனா அலையில் எதிர்ப்பு சக்தி என்பது அங்கு உலகம் முழுவதும் அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்போது இது தினமும் என்ற ஒரு ப்ராக்டிக்கலுக்கு இது வர வேண்டும். அப்போ இந்த யோகா என்பது இது ஒரு இன்டர்நேஷ்னல் யோகா டே என்று விழா கொண்டாடுவதற்கு மட்டும் அல்ல, இது ஒரு வாழ்வியலாக மாற வேண்டும், வாழ்க்கையாக மாற வேண்டும். இதை வாழ்க்கையில் நாம் ஓரளவுக்கு நடைமுறை படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்படி படுத்தியிருந்தால் இப்பொழுது இந்த நிலை இவ்வளவு பெரிய அளவில் பாதிப்பாக இருந்திருக்காது என்ற ஒரு சிந்தனையையும் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சரி, அப்போ யோகா தினம் என்று சொல்கிறோம். யோகா தினம் என்றால், யோகா என்றால் யோகாசனம் என்று மட்டும், உடற்பயிற்சி யோகாசனம் இது மட்டும்தான் யோகா என்று பல பேர் புரிந்திருக்கின்றார்கள். அது அல்ல, யோகா என்றால் யோகம் என்பது தான் யோகா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. தமிழில் யோகம் என்பது அது யோகா என்று சொல்லப்படுகிறது. இப்போ யோகம் என்ற ஒரு வார்த்தை, யோகம் என்றால் அது இந்த உடல் சார்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகளை மட்டும் குறிக்காது.
முழுமையான வாழ்வியலை குறிக்கக்கூடியதாக அர்த்தம். எனவே இப்போ யோகா தினம் என்று சொல்லும் பொழுது அந்த யோகம் என்பதனுடைய முழுமையான பொருளை புரிந்து கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போ நாம் தமிழ் யோகம் என்ற அறிமுகத்தில் கூட நாம் இதை நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது யோகம் என்பதை நான்கு வகையாக நாம் பார்ப்போம். யோகங்கள் நான்கு என்று தனி காணொளி ஒன்று நமது தமிழ் யோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் செய்து சென்று பாருங்கள். இப்போது நான்கு யோகங்கள் என்ன என்று சொன்னால், உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இசைவான இணைப்பு வேண்டும் என்பது முதல் யோகம். உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இசைவான இணைப்பு வேண்டும் என்பது இரண்டாவது யோகம். நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இசைவான இணைப்பு வேண்டும் என்பது மூன்றாவது யோகம். நமக்கும் இந்த இயற்கைக்கும் ஒரு இசைவான இணைப்பு வேண்டும் என்பது நான்காவது யோகம். இந்த நான்கும் சேர்ந்தது தான் யோகா. அப்போ யோகா தினம் என்று சொன்னால், இப்போ நாம் இதில் மூன்று நிலைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை யோகா தினத்தன்று அதை நாம் உலகத்துக்கு சொல்லிவிட்டு உலகத்தில் இதை தினமும் ப்ராக்டிஸ்க்காக வாழ்வியலாக மாற்றுவதாக இதை அமைக்க வேண்டும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அதனால தான் யோகா தினமும் என்று நாம் போட்டிருக்கின்றோம். அப்போது இப்போ இதில் முதல்ல உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு என்று சொன்னோமே, அதுதான் இந்த ஆசனம், யோக ஆசனம், உடற்பயிற்சி என்று சொல்வோம். அப்போ இந்த உடற்பயிற்சி என்பது உடலையும் உயிரையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு யோகம். உடலையும் உயிரையும் இணைப்பது என்று சொன்னால், உடலையும் உயிரையும் எது இணைக்கிறது என்று பார்த்தால், அதாவது இந்த உடல் என்பது மண் என்ற தத்துவமாகவும் உயிர் என்பது விண் என்ற ஆகாயத்தின் தத்துவமாகவும் இருக்கும். இப்போ ஆகாயம் என்ற விண் மேல் நோக்கி இழுக்கும், இந்த மண் என்ற புதம் இந்த உடல் கீழ் நோக்கி பூமியை நோக்கி இழுக்கும். அப்போது இரண்டு வேறுபட்ட நிலைகளில் இரு துருவங்கள் போல இந்த உயிரும் உடலும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இரண்டையும் அதை ஒன்றாக இணைத்திருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது எது என்று சொன்னால், அந்த நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், அந்த மூன்று ஓட்டங்களையும் தினந்தோறும் சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த யோகா ஆசனம், உடற்பயிற்சி என்பது. இதை தினந்தோறும் சரி செய்து கொள்வது ஏனென்று சொன்னால், நமது அன்றாட வாழ்க்கையிலே இந்த காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் இந்த மூன்றையும் கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அது எப்படி? உணவின் மூலமாக, நீரின் மூலமாக, மன உணர்வின் மூலமாக, சுற்றுப்புற சூழலின் மூலமாக, இவை எல்லாவற்றிலும் இந்த மூன்று ஓட்டங்களை நாம் தினந்தோறும் பழுதடை செய்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது? தினமும் காலை இந்த மூன்று ஓட்டங்களையும் சரி செய்வது என்பது தான் இந்த முதல் யோகம். அப்போ இது யோகா தினத்தன்று மட்டும் செய்தால் போதுமா? இல்லை, தினமும். அப்போ தினமும் அந்த ஒரு பயிற்சி என்பது இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி நாம் செய்து கொள்ள வேண்டும். இது முதல் யோகம். இரண்டாவது யோகம், உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இசைவான இணைப்பு. இது என்ன என்று சொன்னால், இசைவான இணைப்பு என்று சொன்னால், பொதுவாக இந்த மனம் என்பது பீட்டா லெவல் என்று சொல்லக்கூடிய 14-40 சைக்கிள்ஸ் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி நிலையில் இயங்கும். அப்படி இயங்கும் பொழுது அது உணர்ச்சி வயம் என்று சொல்கிறோம். அப்படி இயங்கும்போது உயிராற்றல் விரயமாகும். அது மட்டுமல்ல, இந்த இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் வேகமாக இயங்கி அது இந்த உயிராற்றலினுடைய ஒரு ஓட்டத்துக்கு ஒரு தடையாக அமையும். ஆக அப்படி அந்த உணர்ச்சி வயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனதை ஒரு அமைதி நிலையில் வைத்துக் கொள்வதற்கான யோகம்தான் இந்த இரண்டாவது யோகம். அப்போ என்ன பண்ணுவது? இந்த பீட்டா லெவலில் இருக்கக்கூடிய அந்த மனதை ஆல்ஃபா லெவலுக்கு கொண்டு வருவது என்பது தான் அந்த யோகா என்பதின் இரண்டாவது பகுதி. அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதற்குத்தான் தியானம் என்று சொல்வார்கள். இன்னும் அதை எப்படி சொல்வார், அஷ்டாங்க யோகத்தில் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், பிரத்யாகார தாரணா தியானம் என்று சொல்வார்கள். அப்போது பிரத்யாகார தாரணா தியானம் இந்த மூன்றையும் இணைத்து தியானம் என்று நாம் சொல்லலாம். அப்போ ஏதாவது ஒரு வகையில் தியானம்,
சில பேர் என்ன சொல்லுவாங்க, கான்சன்ட்ரேஷன் என்று சொல்வார்கள். அது தாரணை. இப்போது பக்தி மார்க்கத்தில் தாரணை என்று இருக்கும், ஞான மார்க்கத்தில் தியானம் என்று இருக்கும். தாரணை என்றால் என்ன? மனதை ஒன்றில் செலுத்துவது, ஒருமுகப்படுத்துவது. அது ஒரு பஜன் பாடுவதாக இருந்தாலும் சரி, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதாக இருந்தாலும் சரி, ஒரு மந்திரங்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி, அப்போது மனம் அந்த ஒன்றிலேயே நிற்கும். அது தாரணை. அந்த ஒன்றிலேயே நின்று கொண்டிருப்பது, அதையும் விட்டுவிட்டால் அது தியானம். ஆக அப்படி ஆல்பா நிலைக்கு வருவது என்பது ஒரு அமைதியையும் நிறைவையும் தரும். இது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். மன அமைதிக்கும் இது, ஒரு மனதினுடைய வளத்துக்கும் இது முக்கியமானதாக இருக்கும். ஆக முதல் யோகம் என்பது உடலுக்கும் உயிருக்கும், இரண்டாவது யோகம் என்பது உயிருக்கும் மனதுக்குமான ஒரு யோகம். இது எப்பொழுது செய்வது? இதுவும் யோகா தினத்தன்று செய்வதா? யோகா தினமல்ல, தினமும் என்ற அடிப்படையில் இதுவும் தினமும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆக இந்த இரண்டுக்கும் ஒரு நாளில் நாம் ஏதாவது ஒரு 40 நிமிடம் ஒதுக்கினால் போதும். இந்த இரண்டையும் நாம் செய்துவிடலாம் ஓரளவுக்கு, அதாவது ஜென்ரலாக செய்கிறதுக்கு இது போதும். சரி, மூன்றாவது யோகம். நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இசைவான இணைப்பு வேண்டும். இது இன்று ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சமுதாயத்தில் பிணக்கு என்பது நிறைய இருக்குது. அப்போ இதற்கு என்ன காரணம், அதற்குரிய ஏன் இப்படி ஒரு பிணக்குகள், அதாவது மனிதனுக்கு மனிதன், குடும்பத்துக்கு குடும்பம், ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவை அனைத்துக்கும் ஒரே காரணம் பேராசை என்பது தான். பேராசை என்பது தான், அதாவது மனிதனுக்கு தேவை என்றால் என்ன, அவனுடைய தேவை என்ன என்று புரியவில்லை, ஆசை என்ன என்று புரியவில்லை. அப்போ அதை மீறி என்ன பண்ணுகிறான், பேராசை கொள்கிறான். பேராசை கொண்டு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடியது தான் இப்பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள். அப்போது இந்த நிலையை நாம் மாற்றுவதற்கு என்ன வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவை என்ன என்பதை உணர வேண்டும். அப்போது அந்த தேவையின் அளவில் நிறுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆரோக்கியம் கெடுவதில்லை என்பதை உணர வேண்டும். தேவையை மீறி அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் நோயாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன பண்ணுறான், தேவையை மீறி அனுபவிப்பதற்கு பல லட்சங்களை செலவு செய்கிறான். அதன் பிறகு அதனால் வந்தக்கூடிய நோய்க்கு இன்னும் பல லட்சங்களை செலவு செய்கிறான். இப்போது இந்த சில லட்சங்களை அந்த தேவையை மீறுவதற்கு செய்து பல லட்சங்களை என்ன பண்ணுறான், நோய்க்கு வைத்தியம் பார்ப்பதற்காக செய்கிறான். அப்போ இந்த சில லட்சங்களை மிச்சம் செய்தால் பல லட்சங்களும் மிச்சமாகும். அப்போது இந்த அடிப்படையில் அந்த ஆசை என்பது, பேராசை என்பதை குறைத்து நாம் என்ன பண்ணணும், அது தர்மம் ஈகை என்ற அடிப்படையில் பிறருக்கு உதவி செய்தல் என்ற ஒரு மனம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தான் நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு ஒத்த உறவு வரும். அந்த காலத்திலெல்லாம் நம்மால் யாருக்காவது ஏதாவது செய்ய முடியுமா என்று அனைவரும் நினைப்பார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த காலத்திலே புண்ணியம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், ஈகை செய்ய வேண்டும் என்பதற்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அறமாக இருந்தது. இப்பொழுது அதை சொல்லுவதே இல்லை. அப்போ அது எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. சுயநலமான உலகமாக ஆகிவிட்டது. அப்போது அந்த நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு அதாவது ஒத்த இசைவு வேண்டும் என்ற யோகம் வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும், வாழ்க்கையில் தேவைகள், நமது தேவைகள் என்ன என்பதையும், அப்போது இந்த உடல் என்ன கேட்கிறது, இந்த மனம் என்ன கேட்கிறது, இந்த உடலுக்கும் மனதுக்கும் உள்ள உறவு என்ன, இப்படிப்பட்ட சிறிய ஆன்மீக அதாவது அந்த விஷய ஞானங்களை எல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால் நமக்கு இந்த மூன்றாவது யோகம் கிடைக்கும். அதற்குத்தான் மனவளக்கலை என்ற ஒரு ஆன்மீக ஒரு பாடங்கள் இங்கு அனைத்து ஊர்களிலும் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. மிகவும் எளிமையாக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அதை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்த மூன்று யோகத்தையும் நாம் நடைமுறைப்படுத்தினால், தினமும் நடைமுறைப்படுத்தினால்,
நான்காவது யோகமாகிய நமக்கும் அந்த இயற்கைக்கும் உள்ள இசைவு எப்பொழுதும் இருக்கும். இயற்கை சார்ந்து எந்த சீற்றங்களும் எதுவும் வராது. சுனாமி வராது, புயல் வராது, பூகம்பம் வராது, இந்த கொரோனா கூட வராது. இது கூட இயற்கை சீற்றம் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த யோகா தினம் அன்று நாம் இந்த யோகா என்றால் என்ன என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். இதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மன்றங்களை, மனவளக்கலை மன்றங்களை அணுகி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள். யோகா தினம் என்பது அந்த யோகா தினத்தன்று மட்டும் அல்ல என்பதை இன்று முக்கியமான சங்கல்பமாக எடுத்துக்கொள்வோம். யோகா தினம் அல்ல, யோகா தினமும் என்ற ஒரு வாசகத்தை நாம் மனதில் கொள்வோம். ஆக தினமும் உடற்பயிற்சி செய்வோம், தினமும் தியானம் செய்வோம். அணுதினமும் வாழ்வியலை நாம் புரிந்து வாழ்ந்து கொள்வோம். யோகா தினம் தினமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.